உலகத்தோட மிகப்பெரிய கிரிக்கெட் திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் என்ன கொண்டாட்டம் தானே. இந்த லாக்டவுன் நம்மளுக்கு வந்து கவலையே இல்லைங்க, ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறோம். ஏப்ரல் 9ஆம் தேதியிலேருந்து மே 30ஆம் தேதி வரைக்கும் அனல் பறக்கக்கூடிய ஆட்டங்கள் டெய்லியும் நடக்கப்போகுது. இதுவும் இன்றைக்கி ஏப்ரல் 9ஆம் தேதி மும்பை இந்தியன்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் வந்து பார்த்திங்கன்னா மோத போகிறாங்க. ரெண்டுலேயும் அனல் பறக்கக்கூடிய ஆட்டத்தில் அதுவும் நம்ம சென்னையில் நடக்குது. அதுவும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் நம்மளுக்கு நேரடியாக ஒளிபரப்பு பண்ணுறாங்க. ஸோ வீட்டிலேருந்து என்ஜாய் பண்ணுறோம். அதில் இன்றைக்கி ஸ்குவாடு பார்க்கலாம். பிளேயிங் 11ல் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பர்டிகுலரான பிளேயர்ஸ் மட்டும் நம்ம சொல்கிறோம். அதாவது மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா கேப்டனு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பும்ரா இருக்கார், ட்ரெண்ட் போல்ட் இருக்கிறாரு, சௌரப் திவாரி இருக்கிறாங்க, ஆண்ட்ரூ ட்ரை இருக்கிறாரு, கிறிஸ் லயன் இருக்கிறாரு, குல்கர்னி இருக்கிறாரு, ஹர்திக் பாண்டியா இருக்கார், இஷான் கிஷான் இருக்கார், குருணால் பாண்டியா இருக்காங்க, பியூ சாவ்லா இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமாக வந்து டெண்டுல்கருடைய பையன் இருக்கார் அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து இந்த பிளேயிங் லெவனில் வராரா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்து வந்தால் பார்க்கணும். அதுக்கடுத்து ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆர்சிபியில் பேட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏபிடி இருக்கார், அதே மாதிரி விராட் கோலி இருக்கிறாங்க, படிக்கல் இருக்கிறாரு, முகமது சிராஜ் பவுலிங் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளான் மேக்ஸ்வெல் வந்து பார்த்திங்கன்னா அதில் புதுசாக வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வாஷிங்டன் சுந்தர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்லேயும் ரொம்ப டைட்டாக இருக்கிறாங்க, அதே மாதிரி பவுலிங்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த போட்டி வந்து ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம். இந்த போட்டி விறுவிறுப்பாக இருக்குங்கிறதுல சந்தேகமும் கிடையாது. போட்டியை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.